வணக்கம். இன்னைக்கு கல்பனா முருகதாஸ் உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற தலைப்பு, மன அழுத்தமில்லா வாழ்க்கைக்கான 8 வழிகள். சாதனையாளர்கள் பெரும்பாலும் மற்றவர்களை விட தங்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தங்களின் மனநிலைகளை சரியான முறையில் தக்க வைத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம மற்றவர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதன் திறன்படி வெளிப்படுத்துவாங்க. அத்தகைய சாதனையாளர்களிடமிருந்து கவனிக்கப்பட்ட 8 பழக்கங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கவன சிதறல். சாதனையாளர்கள் தங்களுடைய கவனத்தை வந்து சிதற விட மாட்டாங்க. ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனையை மட்டும்தான் அவங்க வந்து அணுகுவாங்க. ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகளை அணுகிறது கிடையாது. அப்படி அணுகுனாக்கா மன அழுத்தத்துக்கு பெரியவே வந்து அது ஒரு காரணமாக அமைஞ்சு போயிடும். எனவே வந்து உடனடியாக தீர்க்க வேண்டியதை மட்டும் அணுகுங்க. மற்ற பிரச்சனைகள் வந்து அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். இதுவே வந்து மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சிறந்த வழியும். அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளால் கவலை. நம்முடைய எல்லா பிரச்சனைகளை பற்றி நம்ம கவலை அடைவதே வந்து நமது மன அழுத்த அதிகரிக்க காரணமாக இருக்குது. நமது செயல்களில் ஏதேனும் தவறு ஏற்படும் என்று நினைத்தால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்கள் சரியான இலக்கை அடைய விழிப்புணர்வோடு நம்ம செயல்படணும். முன்னெச்சரிக்கையோடு வந்து நம்ம முன்னாடியே இருக்கணும். சரி செய்ய முடியாத பட்சத்தில் அதிலிருந்து வெளியேறும் வழிகளை வந்து ஆராய வேண்டுமே தவிர கவலை கொள்வதால் பயனில்லை. அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா, போராடுங்கள். ஒரு சில நேரங்களில் நமக்கு எதிராக வந்து எல்லா செயல்களும் நடக்கிற மாதிரியே இருக்கும். அந்த நேரத்தில் மனசை வந்து தளர விடாமல் போராடி நம்மளுடைய இலக்கை வந்து அடையணும். இந்த மனப்பக்குவம் தான் வந்து சாதனை அற்றவர்களையும் சாதனையாளர்களாக மாற்றும். அடுத்து வந்து நான்காவதாக பார்த்தீங்கன்னா, வேறொரு கோணம். ஒரு பிரச்சனை நம்மளை வந்து சூழ்ந்திருக்கும் போது சில நேரங்களில் அதை பெரியதாக தோன்றும். அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகளில் இருந்து விலகி மற்றொரு கண்ணோட்டங்களில் பார்ப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அதனால் பிரச்சனைகள் எழும்போது நாம் அமைதியாக தூங்கி எழுந்தால் அந்த பிரச்சனைகள் மிகவும் வந்து ரொம்பவே வந்து எளியதாக தெரியும் நம்மளுக்கு. மற்றொரு கண்ணோட்டத்தில் அந்த பிரச்சனைகளை நம்மளை வந்து பார்க்கறது மூலமாக புதிய கோணத்தில் அதற்கு ஒரு முடிவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னாக்கா, எச்சரிக்கை. எந்த ஒரு செயலையும் வந்து துவங்கும் முன் அதன் விளைவுகளை யோசித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும். அப்போதான் வந்து விளைவுகள் எதிர்மறையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க முடியும். அடுத்து ஆறாவதாக பார்த்தீங்கன்னாக்கா, நேரத்தை ஒதுக்குங்கள். நீங்கள் ஓய்வெடுக்கவும் மற்றும் உங்களின் வந்து அன்புக்குரியவங்க கிட்ட வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் வந்து உங்களுக்கான நேரத்தை வந்து செலவிடுங்க. நீங்கள் ஓய்வெடுத்து கிடைக்கக்கூடிய மிக நிறைவாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நீங்கள் ஓய்வெடுக்கிறதுனாலையும் மற்றவங்க கிட்ட பேசுறதுனாலையும் இந்த மாதிரியான மன அழுத்தம் வந்து பெருமளவில் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து ஏழாவதாக பார்த்தீங்கன்னாக்கா, உறக்கம் சுவாச பயிற்சி. உங்களின் உணர்வு சார் நுண்ணறிவை அதிகரித்து மூளையின் சக்தியை மேம்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய மனநிலைகளை நிர்வகிப்பதில் உறக்கம் முக்கியமான ஒன்றா இருக்கு. பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய கண்களை மூடிக்கிட்டு உட்காந்து மூச்சு சுவாச பயிற்சியை வந்து மேற்கொள்ளுங்க. இதன் மூலமாக உங்களுடைய மன அமைதி அடையும். அடுத்தது எட்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா, தாழ்வு மனப்பான்மை. இதுதான் நம்ம பண்ணுற ரொம்ப பெரிய தப்பு. நம்மை பற்றி நாமே எதிர்மறையாக அல்லது தாழ்வாக நினைப்பதை வந்து நம்ம வந்து நிறுத்திக்கணும். ஏதாவது தவறாக வந்து நிகழ்ந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வந்து உலகம் வந்து முடியறது போகிறதில்ல. எப்பவுமே வந்து உங்களை வந்து நீங்கள் உயர்த்தியே வந்து எண்ணுங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து மாயை. அதனால் நீங்கள் வந்து எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே ஏதாவது நம்ம வந்து யோசிக்காமல் பண்ணிட்டாலும் மற்றவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை இல்லாத வகையில் மற்றவங்களும் வந்து மன வருத்தம் அடையாத விதத்தில் அந்த தப்பை நம்ம வந்து திருத்திக்க முயற்சி பண்ணணும். இங்கே வந்து தப்பு பண்ணாதவங்க வந்து யாருமே இல்லை. அதனால் நம்மளை வந்து எப்பவுமே உயர்வாகவே நினைக்கணும். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இல்லை மற்றவங்களுக்கு நம்ம தெரியாமல் கஷ்டத்தை வந்து பண்ணியிருந்தாலும் கூட, அட்லீஸ்ட் எதையுமே மாற்றவே முடியல அப்படின்னாலும் மற்றவங்க மன வருத்தம் படாத நிலைமையில் அந்த மாதிரியாவது போயிட்டு ஒரு மன்னிப்பாவது கேட்கணும். கண்டிப்பாக வந்து எல்லாமே மாறும். நான் ஒரு பதிவில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இங்கே அனைத்துமே வந்து மாயை தான். இப்போதைக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதன்படி வாழ்க்கையை வந்து கொண்டு போங்க. எதிர்காலத்தில் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு யோசிக்காமல் நமக்கு வந்து கடவுள் கொடுத்த இந்த அழகான அதி அற்புதமான வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழுங்க. நம்ம இங்கே வந்தது கடமைகளை ஒழுங்காக செய்யதானே தவிர இன்னும் அதிகமான கவலைகளை சுமக்கவோ தேவையில்லாமல் யோசிக்கவோ இல்லை.
கவலைப்படுறதுனால அழறதுனால எதையுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவும் மாறிட போகிறது இல்லை. அதனால் வந்து பாசிட்டிவாக யோசிங்க. நம்ம எண்ணம் தாங்க இங்கே எல்லாமே, எண்ணம் போல தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எண்ணம் தான் எல்லாமே. எண்ணங்கள் வந்து நல்ல தன்னம்பிக்கையோடவும் சந்தோஷமாகவும் இருந்தாக்கா இங்கே எதுவுமே கஷ்டமாக தெரியாது. அதனால் கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறும், ரொம்ப நல்லாவே மாறும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு நல்ல நம்பிக்கை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன். நன்றி.